ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணல் தக்காளி, மணித்தக்காளின்னு சொல்லக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்து செம சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முதல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனப்பறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடித்து வருது. இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இப்போ சீரகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எனக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கிள்ளி வச்சுருக்க ஒரு அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வத்தல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வதங்கட்டும். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான கீரை. மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ நான் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். அப்படி குட்டி குட்டி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இந்த கீரையை நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிறதுனால உடம்பில் உள்ள புண்கள், வயிற்றில் உள்ள புண்கள்லாம் ஆறுது. ஆமாம், இந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த கீரையை வந்து ஒரு மூணு தடவை ரன்னிங் வாஷில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக அரிஞ்சிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான கீரை. இதோட காய் கனி எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பாருங்கள், இது அப்படியே நல்லா எண்ணெயில் பரட்டி விடுங்க. ஒன்று போல் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆயில் எல்லாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கீரையெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உப்பில் நல்லா பரட்டி விடுங்க. இந்த கீரை வந்து சட்டுன்னு உங்களுக்கு குக் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் டெசிகேட்டட் கோகோனட் வீட்டில் உள்ளது யூஸ் பண்ணுறேன். இப்போ அர்ஜெண்ட்டுக்கு தேங்காய் இல்லாததுனால ஹோம்மேட் டெசிகேட்டட் கோகோனட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த கீரையோட பயன்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கீரையோட உங்கள்கிட்ட இந்த கோகோனட்டு வந்து தேங்காய் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டிலே இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வீட்டில் ரெடி பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு 50 பாசிப்பருப்பு, பெருங்காயத்தூள், சிறிதளவு மஞ்சள் மூணு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கணும்னா ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த கீரையோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். கீரை நல்லா சுண்டி வதங்கி வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளுக்கு கீரை உடனே ரெடி ஆயிடும். இந்த டிஷ் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.